அவைகள் குழிவுகள் காணப்படுகின்றன. பல நூறு கிலோமீட்டர்கள் நீளத்தில் செங்குத்து பாறை தொடர்கள் மேரி கல்லோலிஸ் என்று கூறப்படும் வெப்பக்கடல் அங்கு உள்ளது. பல கோடி ஆண்டுகளின் முன்னம் ஒரு குறுங்கோள் வந்து மோதியதால் ஏற்பட்ட பள்ளம் இது. வெம்மைதான் புதனின் அடையாளச் சொல். இங்கு பகல் பொழுதில் புற வெப்பநிலையோ தகரம் காரியம் போன்ற உலோகங்களையும் உருக்கும் அளவுக்கு உயரும். இருந்தாலும் காற்றே இல்லாத புதனின் நீண்ட இரவு பொழுதில் பனிமுறை நிலைக்கும் 170 டிகிரி செல்சியஸ் குறைந்து அதி குளிராக இருக்கும். புதன் கோளுக்கு அப்பால் ஒளிரும் வெள்ளி கோள் வெண்ணிற மேகங்களால் போர்த்தப்பட்டு உள்ளது. கிரேக்க ரோமானிய தொன்மங்களில் இது ஒரு காதல் தேவதையாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் அழகான இந்த கோளின் மேக மூட்டங்கள் உண்மையில் மூச்சடைக்கும் கரியமில வாயு மற்றும் கந்தக அமில துளிகளால் ஆனவை. அதனால் பசுமை குடில் விளைவு ஏற்பட்டு வளிமண்டலத்தினுள் சூரிய வெப்பம் அதிகரித்து பகலிலும் இரவிலும் நிலநடுக்கோடு முதல் துருவங்கள் வரை இதன் புற வெப்பம் 460 அளவுக்கு பருத்த பனிப்பாறை முதல் சிறிய உப்புத்துகள் அளவு வரை பல்வேறு அளவு கொண்டவை. அத்தனையும் மணிக்கு 85,000 கிலோமீட்டர்கள் என்ற அசாத்திய வேகத்தில் தனிக்கோளினை சுற்றி வருகின்றன. தனிக்கோளின் இறையீர்ப்பு ஆளுகைக்குள் பல நிலாக்களும் நிலா கற்களும் இயங்குகின்றன. அவற்றுள் நம் ஆர்வத்தை மிக தூண்டுவது டைட்டன். இந்த புகைப்பணி போர்த்த உலகத்தை நிலா என்பதை விட கோள் என்றே கூறலாம். இதற்கு பூமியை காட்டிலும் 2.5 மடங்கு அடர்வு கொண்ட வளிமண்டலம் உடையது. திரவ நிலையிலான நீர் வாயுக்கள் நிறைந்த ஏரிகள் உள்ளன. மலைகள் மணல் மேடுகள் ஆறுகள் ஏரிகள் யாவும் வழக்கமான நில அமைப்புகள் தான். ஆனால் அங்கு பனிமுறை நிலைக்கும் 180 டிகிரி செல்சியஸ் கீழே உள்ளது. இது டைட்டனை பூமிக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக மாற்றுகிறது. யுரேனஸ் இன்னொரு வாயுக்கோள் சூரியனில் இருந்து ஏறத்தாழ 300 கோடி கிலோமீட்டர்கள் தொலைவில் இயங்குகிறது. இதற்கும் வளைய அமைப்புகள் உள்ளன. ஆனால் தனிக்கு ஆபரணம் போல் விளங்கும் வளையத்தோடு ஒப்பிட்டால் யுரேனஸின் வளையம்